ஐயா பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன். ஆமாம், இது வாயில் ஒரு புண்ணு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த புண்ணுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது எப்படி குணப்படுத்துறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ அவர் இந்த காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்ன செய்யணும், அப்புறம் அப்படி படிப்படி குறைச்சிட்டு வந்து என்ன செய்யணும், அப்புறம் சுத்தமாக உடல் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணுங்கிறது அவர் சொல்லிக் கொடுப்பாரு. நான் ஒரு அவர் என்ன சொல்கிறாரோ அப்பப்போ திருத்தி நான் கரெக்ட் பண்ணிக்குவேன். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறீங்க, காலையிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன என்ன இருந்துருவீங்க, நீரை வந்து மருந்தாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அப்படியே இருந்தாலும் 10 மணி வரைக்கும் கருந்துறீங்க. அப்போ சிறுநீர் எப்படி போகும், மஞ்சளாக எப்படி போகும், அப்போ நாக்கு மஞ்சளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பாருங்கள். சரிங்க, இதை வந்து ஒரு 50 கிராம் பேரிச்சு மேடம், 50 கிராம் போட்டுக்கல, இதை வச்சு ஒரு பண்ணுக்குன்னு வச்சு அந்த மாதிரி லேசாக எளிமையான உணவு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. குறிப்பாக இந்த பழங்கள், உலர் பழங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ படிப்படியாக ஒரு 2 மணி வரைக்கும் அந்த நீரை மருந்தாக இருந்து நீட்டிட்டு போறீங்க. 2 மணிக்கு என்ன பண்ணுவீங்க, கீரை சோறு, கொஞ்சமாக சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாப்பிட்டு அப்பளம் ஊற வச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நீரை மருந்து அதுக்கே போறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அறுத்துட்டே போகிறீங்க. இடையில நீரை தவிர வெறும் அறுத்துக்கூடாது சொல்லிட்டுங்கன்னா. அதுக்கப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு வர்றீங்க. 7 மணிக்கு வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு சாப்பாடு வச்சு காய்கறி நல்ல வணக்கம் சுவையாக சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க இல்லையா, முடிச்சிடுறீங்க. படுக்க போகிற வரைக்கும், இரவு படுக்க போகிற வரைக்கும் நீரை மருந்தாக இருக்கீங்க. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் செய்கிறீங்க. அதுக்கப்புறம் படிப்படியே ஒரு 3 நாள் கழிச்சு இந்த 10 மணிக்கு சாப்பிட்றது 2 மணிக்கு மட்டும் சாப்பிட்றீங்க. அந்த இறைவெளி வந்து நீரை வைத்து தான் நீட்டிக்கிறீங்க. நீரை வச்சு தான் நீட்டிக்கிறீங்க. 10 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, நீரை வைத்து கொண்டு தான் நீங்கள் இந்த 2 மணிக்கு போகணும். இப்படியே போகிறப்ப சாயங்காலம் 1 வேளைக்கு வரணும். இப்படியே செய்கிறப்ப என்னாங்கன்னா, படிப்படியே உடல் எடை குறைஞ்சிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடல் எடை குறையாது. அந்த உடலுக்கு பேர் என்ன என்ன உடல் தெரியுமா, சுத்தமான உடல் என்று பொருள். குறையாத உடல் அப்படிங்கிறது சுத்தமான. அப்போ தானாகவே உடம்பு எந்த இடத்துல கரைக்கணுங்கிறது உடம்பையும் முடிவெடுத்து உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்துக்கிட்டு நடுநிலை பெற்ற உடலாக மாறி, அதாவது மனிதன் யோகியாக மாறிவிட்டான் என்பதை உறுதிப்படுத்தி உணவு, சிறந்த மருத்துவராக மாறிவிட்டார் என்கிற உங்களுக்கு நீங்கள் மருத்துவராக இருப்பீங்க, அடுத்தவனுக்கும் மருத்துவத்தை சொல்லித் தருவீங்க. அப்போ உங்களுக்கு நீங்களாக மருத்துவராக இருப்ப கோடிக்கணக்கில் 1000 கணக்கில் பணம் மிச்சமாகும். பிறகு சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக நல்ல வழியில் பொருளிடவும் முடியும். இது இயற்கை தந்த வரத்தை நீங்கள் விட்டுறாதீங்க அப்படிங்கிறான். இப்படியே சேரப்ப நான் கேட்டிங்கன்னா, ஒரு நாள் நீரில் மட்டும் இருந்து பார்க்குறீங்க, அப்போ எடை உடல் எடை குறையலை, அப்போ உறுதியாகிடுச்சு உடல் எடை குறையாது. ஒரு நாள் காற்றுலேயே இருந்து பார்க்குறீங்க, அப்போ உடல் எடை குறையல, அப்போ உடல் உறுதியாக அது நெடுநிலை பெற்ற உடலாக மாறிவிட்டது, குறையாத உடலாக மாறிவிட்டது. 1 கிராம் கூடவும் கூடாது, 1 கிராம் குறையவும் கூடாது. அப்போ அந்த உடலை இயற்கை முடிவு செய்து விட்டது. அப்படி காற்றுல இருக்கிற நைட்ரஜனாக புரோட்டீனாக மாத்திர கலையில் வந்துடுது. உணவு பாதை சுத்தமாக இருக்கிறனால அது விண்வெளியிலிருந்து காஸ்மிக் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திலிருந்து, எப்படி சித்தர்கள் ஆகாயத்திலிருந்து சக்தி எடுத்து கொண்டார்களோ அதே போல நீங்களும் சக்தி எடுத்து வாழப்போகிறீங்க. நோயை தள்ளி போட முடியறதுனால மரணத்தை எதிர்க்கிறது உடலாக மாறிவிட்டது. இது மிகப்பெரிய வைரம். இந்த வைரம் கிடைக்கின்ற பொழுது எல்லா வகையான கெட்ட வழக்கத்தையும் விட்டுறீங்க, சுவையை விட்டுறீங்க, ஆகாரத்தை விட்டுறீங்க, எதெது உங்களுக்கு கெடுதல் தந்ததோ அத்தனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, காஸ்மெட்டிக்லிருந்து எனர்ஜி கிடைக்குது, நைட்ரஜன் குளராக மாறுது, தாவரம் தான் மனிதனாக மாறி இருக்குது, யோகியம் மாதிரி பிறகு நீங்கள் காட்டப் போகிறீங்க. இந்த கலை கற்பதன் மூலமாக நீங்கள் உடல் மிகப்பெரிய விடுதலை பெறுகிறது, மனம் மிகப்பெரிய விடுதலை பெறுகிறது. ஆக இதுக்கு நிகராக உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்கிற உணர்வு உங்களுக்கு. அப்புறம் பிறருக்கு நீங்கள் சொல்லித்தரணும், உங்கள் ஊர் சொல்லித்தரணும், நீங்கள் வாழ்க்கின்ற பகுதியில் சொல்லிக் கொடுத்து நீங்களும் முன்னேறி உலகத்தை திருத்த வேண்டும். அந்த முயற்சி நீங்கள் செய்யணும். செய்வீங்களா? கண்டிப்பாக பிறருக்கு சொல்லித் தருவீங்களா? எல்லா சோகங்களும் மறைந்து விடும். எல்லா உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க கிடைக்க எல்லா சோகங்களும் மறைந்துடும். நன்றி.